உங்களுடைய கணவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. ஒரு 46 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஆமாங்க சார். ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும் பொழுது. ஆமாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு அவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு கோர்ட்லேருந்து நான் மனைவின்னு சொல்லிட்டு நான் இல்லை சட்டப்பூர்வமாக நான் வாங்கிட்டு வந்து காமிக்கிறேன் இல்லைங்களா. ஒரு வருஷமா எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கலைன்னா எப்படி சார் எங்களால முடியாது. நீ அவர் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிடுங்க. அந்த டிஎன்ஏ பார்த்துட்டு சொல்லிடுங்க. நான் கேட்குற அதிகாரிங்க என்கிட்ட வரவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க, அவர் இடம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு தெரியுமா, என்ன போய் கேட்குறாங்க சார். நான் பாதிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கேன் சார். அவங்க டியூட்டி அவங்களுடைய டியூட்டி சார், எனக்கு அவங்க சொல்லணும் சார். பிடிச்சின்னு வந்து அவர் நிறுத்தணும் என் எதிரில், தூக்கம் கூட வர மாட்டேங்குது சார். இதுக்கு மேலேயே நான் என்ன போராடின 46 வருஷம் முன்னாடி கொடுத்ததும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சட்டப்படி போயிட்டு நான் வாதாடி ஜெயிச்சு வந்தோம், எனக்கு தீர்ப்பு கொடுக்கலன்னா என்ன சார். ஆனால் என்னை அநியாயமாக விட்டுறீங்க பற்றியா, அவங்கள காப்பாற்றுறேன். ஒரு திருடனை காப்பாற்றுறாங்க சார். என்னுடைய ரிஜிஸ்டரில் உஷார் அணின்னு இருக்குது, அவருடைய ரிஜிஸ்டரில் பணிப்பதிவேடில். ஏன் சார் ரெண்டு பொண்டாட்டினு உள்ளே போனல சார், 7 வருஷம் ஜெயில் சார். நான் அவருக்கு தான் என் பொண்ணை பெற்றெடுத்தேன், அந்த உரிமையில் நான் கேட்குறேன். இவர் தான் என்னோடய அப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீதிமன்றத்தை நாடுனீங்க. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் அவங்க சொன்ன பதில் வந்துட்டு அவர் மேலே எந்த இதுவும் இல்லாத ஆக்ஷனே எடுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்கறதே அம்மாவுக்கு காட்டினதே 36 வருஷம் கழித்து கோர்ட்டில் தான். அப்போ தான் ஃபஸ்ட் டைமே அவங்களும் பார்க்குறாங்க. அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 75ல் பார்த்தவங்க அதோட மறுபடியும் பார்க்கறது 11ல். உண்மையிலே படத்துங்களில் பார்க்குறவங்க அந்த மாதிரி கேட்டாங்க. அந்த இடத்துல நான் குமரனல்ல மனவேதனை, அது வந்து விவரிக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் பதில் யார் சொல்லுவாங்க? அவர் உங்களுடைய அப்பாவுக்கு கண்டிப்பாக எங்கள் அப்பா தண்டிக்கப்படணுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய கணவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. ஒரு 46 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஆமாங்க சார். ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும் பொழுது. ஆமாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு அவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு 75ல் விட்டுட்டு போனது. 7 மாதம் நான் கர்ப்பிணியாக இருந்தேன். விட்டுட்டு போன பிறகு அதோட வந்து நான் காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது அதன் பிறகு என்னுடைய ஏரியாவிலேயே நாங்கள் வந்து ஜிகேஎம் காலனியில் குடியிருக்கிறோம். அந்த ஏரியாவில் வந்து என்னை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு புகார் மனு கொடுத்து அங்கேயும் ஒரு மீட்டிங் கமிட்டி மாதிரி போட்டு அவங்க பேரண்ட்ஸு எங்களுடைய பேரண்ட்ஸு நிற்க வச்சு இதை தீர்வு காண வச்சோம். அப்போ தீர்வு காணும்போது எல்லாருமே ஒத்துக்குனாங்க, இந்த பையனோட தான் இந்த பொண்ணு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பாச்சுங்க. ஆமாம். தீர்ப்பான பிறகு அவங்க என்ன செய்தாங்க, என் இந்த குழந்தைக்கு அந்த தந்தை வர வரையிலும் அவங்க அப்பா வர வரையிலும் நான் பணம் கொடுக்குறேன், சாப்பாட்டுக்கு அந்த குழந்தைக்கு பணம் கொடுக்குறேன்னு அவங்களுடைய பேரண்ட்ஸு அவருடைய பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்குனாங்க. எழுதியும் கொடுத்தாங்க எங்கள் பஞ்சாயத்தில், அது மிலிட்ரி கார் ஜிகேஎம் காலனியில். அப்படி இருக்கும்போது சொன்னாங்களே தவிர குழந்தைய நான் திரும்பவும் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு இட்டுன்னு போகும்போது அவன் வந்தாக்கா நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் இதை விட்டுட்டு நான் வந்து ஸ்டேஷனுக்கு போனேன். ஜீனந்தத்துன்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்பெக்டர், அவர் ராஜேந்திரன் வந்து எஸ்ஐங்க. இந்த ரெண்டு இவருடைய அதிகாரிகளையும் பார்த்தேன். அவங்களையும் அவங்க பேரண்ட்ஸை வச்சு கேட்கும்போது என் பையன் வந்தவுடனே அதான் என் பையன் வர வரையிலும் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிங்கிட்ட சொல்கிறார். இப்போ எங்கன்னு தெரியாது, என் பையன் வந்தவுடனே நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எங்கள் அகரம் போலீஸ் ஸ்டேஷனில் இங்கேயும் எனக்கு அடி வாங்கிடுச்சுங்க. இந்த மிலிட்ரி ஏரியாவில் இது மீட்டிங் போட்டாங்களே இது குழு மாதிரி போட்டு அங்கேயும் எனக்கு நியாயம் வந்து கிடைச்சிது. ஆனால் அவங்க வந்து அதை முறைப்படி அவங்க வந்து செய்யல. கணவருடைய பெற்றோருக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, உங்களுக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. வந்தாக்கா நான் வந்து உங்களுக்கு ஒப்படைக்கிறேன், என் பையன் வந்தால் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஸ்டேஷன்லேயும் அப்படி தான் சொன்னாங்க, ஜிகேஎம் காலனியில் அந்த இதுலேயும் கமிட்டிலேயும் இப்படி தான் சொன்னேன். அதோட நான் பல முறை அவங்க வீட்டாண்ட போனேன், வரலன்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு நான் யாரையும் போய் பார்க்கலைங்க, பார்க்காம விட்டுட்டேன். சரி, விட்டுட்ட பிறகு எனக்கு அரசு வேலை கிடைச்சிதுங்க. என்ன வேலை? பால்வாடி ஸ்கூல் டீச்சராக கிடைச்சிதுங்க. திருத்தணிக்கானாண்ட நான் போயிட்டேங்க. அதே டைமில் அவருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்குங்க. பின்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது அவருக்கு 82ல் அவருக்கு வந்து வேலை கிடைச்சிதுன்னு. போலீஸ் வேலை கிடைச்சிது. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது, என்னுடைய மகளால் தெரிஞ்சுது. எனக்கு தெரியல, எனக்கு பேக்ரவுண்டு யாரும் கிடையாது. என்னுடைய அப்பா வந்து நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு கர்மாதி நோட்டீஸ் அடிச்சிட்டார். அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே இந்த பொம்பளைக்கு யாரும் இல்லை, இந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை பேக்ரவுண்டு இல்லைன்னு அவர் என்ன செய்தார், அவர் விருப்பப்படி ஒரே ஒரு பெண் குழந்தை. ஆமாங்க. இதை எவ்வளோ அளவுக்கு ஒழிக்கணுமோ ஒழிக்கணும்னு நினச்சாங்க அந்த ஃபேமிலியில்.
ஆனால் இதை கலைக்கவும் முடியல, இதை அழிக்கவும் முடியல. அது பார்த்தோன்னே இவங்க என்ன செய்தாங்க, விட்டுட்டு போகிறான். 7 மாதம் வயிற்றில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு கெல்லிஸில் இருந்தேங்கண்ணா, வாடகைக்கு இருக்கும்போது அந்த இடத்துல இது மாதிரி மாமாவுக்கு, அவருடைய தாய் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹைதராபாத்தில் ஹோட்டலை பார்த்துக்கிறதுக்கு டீ கடைலாம் வச்சுருப்பாங்க மலையாளி இல்லைங்களா, அவங்க ஆமாங்க. அதனால் அவங்க என்ன செய்ய, ஹோட்டலை பார்த்துக்கிறதுக்கோ டீ கடை பார்த்துக்கிறதுக்கோ ஆள் இல்லை, நான் போகிறேன். போன உடனே நீ உங்கள் அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீ அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதுதான் என்கிட்ட சொன்ன வார்த்தை. நான் வந்து வீட்டில் மறைச்சிட்டேன்னா வீட்டில் வந்து திருப்பி போகிறதுக்கு எனக்கு மூஞ்சி இல்லை. அப்பா கர்மாதினோடு ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது வீட்டில் கர்ப்பிணியாக விட்டுட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லீகலாக போகிறீங்க, அதுக்கு அங்கேயும் உங்களுக்கு நடவடிக்கை இல்லை இல்லைங்க. அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு 2011 மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போறீங்க. ஆமாங்க சார். என்ன பிரேயர், என்ன கோரிக்கை வச்சீங்க நீதிமன்றத்தில்? நீதிமன்றத்தில் அவருடைய மகளா சொல்லிட்டு என்னுடைய மகள் தான் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணாங்க. இது மாதிரி நான் அவருடைய பொண்ணா, எங்கள் அம்மா வந்து தந்தையை வந்து விஜயகோபால்னு சொல்கிறாங்க, அவரு எனக்கு அடையாளம் காட்டினோம், அதே நேரத்தில் எனக்கு வாரிசு சான்று வாங்கித்தாங்க, நான் அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுடைய மகள் பெட்டிஷன் போடுறாங்க. ஆமாம், அவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணதே அதாங்க. இவங்க அதை தவறாக சொன்னாக்கா இவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுங்க, அவரு தவறு பண்ணார்னா அவருக்கு உரிய தண்டனையை கொடுங்க. ஆனால் எனக்கு வந்து யாருன்னா தெரியணும், எனக்கு லீகலாக எனக்கு சர்டிஃபிகேட் வேணும், பர்த் சர்டிஃபிகேட், நான் இவருக்கு தான் பிறந்தேன் அப்பான்னு சொல்லிட்டு தெரியணுன்றது அவங்களுடைய கோரிக்கைங்க. அதோட 10 வருஷம் போகிறது தான் எனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டே கிடச்சிதுங்க. காவல்துறையில் இது டிஎன்ஏ நான் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன், எனக்கு என்னுடைய சர்வீஸ் புக்கில் எஸ்ஆர் புக்கில் எனக்கு இது பண்ணி கொடுங்க, பதிவு பண்ணுங்க அப்படின்னாக்கா சட்டத்தில் இடமே இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சட்டத்தில் இடம் இல்லைன்னாக்கா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நான் முறையிட்டேன். நான் போகாத அதிகாரியே இல்லைங்க, 40 பெட்டிஷன் போட்டேன். அவர் சர்வீஸில் இருக்கும்போதே 20 பெட்டிஷன் போட்டேன். இதுக்கு இடையில் என்ன செய்திருக்காங்க இவங்களுடைய அதிகாரி, காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்க, ஏமா அவர் ரிட்டையர் ஆகிட்டார், இனிமேல்லாம் அது ஒன்றுமே எடுபடாதுமா, முடியாது அப்படின்னா. நான் சர்வீஸில் இருக்கும்போதே கொடுத்தேன் சார், 20 பெட்டிஷன் கொடுத்தேன் சார், 11 கொடுத்துருக்கேன், 11, 12, 13 மூணு வருஷம் நான் கொடுத்துருக்கும்போது 20 பெட்டிஷன் கொடுத்தேனாக்கா அதுக்கு பதில் நீங்கள் எனக்கு செய்யாதது உங்களுடைய தவறு தானே. அதன் பிறகு 20 பெட்டிஷன் கொடுத்துட்டு எனக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்லேருந்து நான் மனைவின்னு சொல்லிட்டு நான் இல்லை சட்டப்பூர்வமாக நான் வாங்கிட்டு வந்து காமிக்கிறேன் இல்லைங்களா, அப்போ எனக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? அவர் மனைவி என்னை வந்து இது வரையிலும் சார், இன்னைய வரையிலும் எனக்கு ஏன் அது எனக்கு புரியவே இல்லை. அது அவள் பொண்ணுன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ப்ரூஃப் பண்ணுது, பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவரும் ஒத்துக்கிறாரு. இதை பார்த்தீங்கள அந்த லெட்டரில் பார்த்தீங்களா, நான் மகளாக ஏற்றுக்கிறேன்ட்டு ஐபிஎஸ் 51 இவர்கிட்ட ஒத்துக்கிறாரு, சண்முகவேல் கிட்ட. அந்த காவல்துறை அதிகாரிக்கிட்ட ஒத்துக்குன்னு ரைட்டிங்கில் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் இன்றைக்கி முன்ஜாமீன் வாங்கிக்கின்னு 1 வருஷமாக எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கலைன்னா எப்படி சார்? ஸோ காவல் அப்போ முடியாதுன்னு சொல்லிவிடுங்க, காவல்துறையிலே எனக்கு இல்லைன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருங்க, பப்ளிக்கில் சொல்லிவிடுங்க, எங்களாலாம் முடியாது, நீ அவர் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிவிடுங்க, அந்த டிஎன்ஏ பார்த்துட்டு சொல்லிவிடுங்க. காப்பாற்றுறாங்களா அவரை? காப்பாற்றுறாங்கன்னு தானே சார். ஏன் சார் இதுவரையிலும் 20 பெட்டிஷன் கொடுத்து ஏன் என்னுடைய பேரை போடல அவங்க? நான் மனைவின்னு வாங்கின்னு வந்திருக்கேனே, இதில் கோர்ட்லேருந்து நான் வாங்கின்னு வந்திருக்கிறேன், இதை விட என்ன வேணும், என்ன வேணுன்றீங்க? உங்களுடைய காவல்துறை அதிகாரியே ஒத்துக்கினாரே, உறுதி செய்யப்பட்டது நீங்கள் மனைவிமா கோர்ட்லேருந்து, அது அதுக்கு ஆதாரம் இருக்குது பாருங்கள், ஃபைலை பாருங்கள், எல்லா எவிடன்ஸும் நான் வச்சுட்டு வந்து நான் போராடுறேன், எனக்கு ஒன்றுமே சொல்லலைன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல சார். இப்போ அவர் எங்கே இருக்கிறார் உங்கள் கணவர்? அவர் இது எக்மோர் கோர்ட்டில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வந்து அங்க அட்ரஸ் இருக்கும் இல்லையா சார், நான் கேட்குற அதிகாரிங்க என்கிட்ட வரவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்க, அவரு இடம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு தெரியுமா, என்ன போய் கேட்குறாங்க சார்? நான் பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் சார், அவங்க டியூட்டி அவங்களுடைய டியூட்டி சார், எனக்கு அவங்க சொல்லணும் சார், பிடிச்சின்னு வந்து அவரு நிறுத்தணும் என் எதிரில், அவங்க என்னையே அடைய எங்க வீட்டுக்கு வந்தாக்கா என்ன கேட்குறாங்க, ஏமா அவர் வீடு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. ஏன் சார் கோர்ட்ல அவரு ஃபைல் பண்ணும்போது அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க சொல்லுங்க? கொடுத்துட்டு தானே சார் வருவார் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்கன்னா அவர் அட்ரஸ் இருக்குமா இருக்காதா? இப்போ முன்ஜாமீன் இங்கே வாங்கிட்டாருன்னு ஒரு தகவல் எனக்கு வருதுன்னாக்கா அவர் அட்ரஸ் இல்லாமே முன்ஜாமீன் வரும்? அப்படி இருக்கும்போது என்னையும் கேட்குறாங்க, இப்போ என்ன அவ்வளோ மோசமாக நான்
எனக்கு யாரும் இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா, எனக்கு கேட்க முடியாதா, எனக்கு ஒன்றுமே புரியல சார். இது தூக்கம் கூட வர மாட்டேங்குது சார். இதுக்கு மேலேயும் நான் என்ன போகிறேன்னு 46 வருஷம் முன்னாடி கொடுத்ததும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சட்டப்படி போயிட்டு நான் வாதாடி ஜெயிச்சு வந்தோம், எனக்கு தீர்ப்பு கொடுக்கலன்னா என்ன சார்? இது ஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, யார் ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்களா? நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா. சர்வீஸ் புக்ல மனைவின்னு ரெண்டு பண்டாட்டின் போது என்ன சார் செய்யணும்? ப்ரூஃப் நாட் நெசசரின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு பொம்பளை ஒருத்தன் கூட இருந்துட்டாவே அவளுக்கு இது சார், அன்னைக்கு அவள் கொண்டாட்டி சார். அது கோர்ட்டே சொல்லுது சார், உயர்நீதிமன்றம் சொல்லுது. வாங்க டாக்குமெண்ட் அது ஃபர்ஸ்ட் பேஜில் பாருங்கள். அப்படி இருக்கும்போது பொண்டாட்டின்னு சொல்ல கோர்ட்டு சொன்னாலும் ஒபே பண்ண மாட்டாங்க, நான் கத்தினாலும் ஒபே பண்ண மாட்டாங்க. அப்போ யார் பப்ளிக்? வாங்க தமிழ்நாட்டு மக்களே வந்து எனக்கு செய்யுங்கன்னு தான் நான் இப்போ போராடுறேன். வேறு யாரையும் கேட்கல, போலீஸ் அதிகாரியை நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க மனைவி பேரை தான் அவங்க போட்டிருப்பாங்க. ஒரு ஒரு அதிகாரியும் யார் சார் போட்டிருப்பாங்க பேரை? ரோட்டில் போகிற பொம்பளை இதாக போட்டிருப்பாங்க? நான் அவங்கள அசிங்கப்படுத்தலை சார். எல்லா அதிகாரியும் நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நான் அவங்கள மதிக்கிறேன். ஆனால் என்னை அநியாயமாக விட்டுறீங்க பற்றியா? அவங்கள காப்பாற்றுறேன். ஒரு திருடனை காப்பாற்றுறாங்க சார். அதுவும் எந்த திருடனை காப்பாற்றுறாங்க? பாதுகாக்க வேண்டியவன் அவனையே காப்பாற்றுறாங்கன்னா அது என்ன நியாயம்னு எனக்கே தெரியல சார். இதுதான் என்னுடைய கோரிக்கை சார். என்னுடைய பணிப்பதிவையில் நான் தான் மனைவி. அவள் யாரையோ ரோட்டில் போகிறவளை இட்டுனு வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. உஷாராணி 85 என்னுடைய ரிஜிஸ்டரில் உஷாராணின்னு இருக்குது அவருடைய ரிஜிஸ்டரில், பணிப்பதிவேடில். ஆமாம், 10 வருஷம் பொறுத்து. இப்போ நான் 75 கல்யாணம் பண்ணது என்ன ஆச்சு? 40 பேர் கையெழுத்து போட்டாங்களா அது என்ன ஆச்சு? அப்பா அம்மா ஒத்துக்குனாங்களா அது என்ன ஆச்சு? டிஎன்ஏ என்ன ஆச்சு? அவரே எழுதி கொடுத்தாரு மகளாக ஏற்றுக்கிறேன்னாரு அது என்னாச்சு சொல்லுங்க? இதெல்லாம் நியாயம் நான் வச்சுருக்கும் போது ஏன் காப்பாற்றுறீங்க? அவர் களி அதையே எனக்கு உள்ளே போட சொல்லுங்க சார், என்ன உள்ளே போடுங்க சார். அவருக்கு பதில் அவர் இவ்வளோ பணத்தை கையாடி இருக்கிறாரு, மக்களுடைய பணத்தை வரி பணத்தை கையாடி இருக்கிறாரு. ரெண்டு பொண்டாட்டினாவே எப்படி சார் அவங்களுக்கு சர்வீஸ்? இன்றைய வரையிலும் அவர் பென்ஷன் வாங்குறார் சார். அப்போ என்ன உள்ளே போடுங்க? அவருக்கு பதில் நான் உள்ளே போய் களி சாப்பிட்றேன் போலீஸ் இது இதில் இதில் ஜெயிலில். ஏன்னா நான் போகிறேன், நானே போகிறேன். அவருக்கு பதில் நான் போகிறேன் சார். ஏன்னா அவர் பணம் கையாடிட்டார், வரி பணத்தை கையாடின்னு இருக்கிறாரு, இன்றைக்கும் அவன் பென்ஷன் வாங்கின்னு இருக்கிறாரு. சரி ஓகேவா சார்? நான் கேட்டது தப்பாக இருந்தேன், ஆனால் அதிகாரிகளை வந்து நான் சொல்ல குறை சொல்லலைங்க. ஆனால் என்னுடைய உரிமையை நான் கேட்குறேன், என் உரிமைக்காக நான் பாடுபட்டேன். இதுதான் சார் என்னுடைய கோரிக்கை. நான் யாரையும் அசிங்கப்படுத்த விரும்பலை. என்னுடைய உரிமையை நான் கேட்குறேன். நான் அவருக்கு தான் என் பொண்ணை பெற்றெடுத்தேன், அந்த உரிமையில் நான் கேட்குறேன். அந்த குழந்தைய அம்போன் இது வரையிலும் விட்டுட்டார். அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அது யாருக்கு பிறந்ததுன்னு கூட தெரியாது, அவங்கள தான் பார்க்குறாரு எல்லாமே. என்னுடைய குழந்தை என்னாச்சு? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டார். அவங்க கொஞ்சம் சட்ட போராட்டம்லாம் நடத்துனாங்க. அதற்கு பிறகு இவர் தான் என்னோடய அப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீதிமன்றத்தை நாடுனீங்க. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆயிருக்கு. இவ்வளோ காலதாமத்துக்கு 36 வருஷத்துக்கு என்ன காரணம் சட்ட போராட்டத்துக்கு? 2010 நான் இங்கே வந்த பிறகு நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கொடுத்தோன்னா அவர் மேலே உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, ப்ரூஃப் இல்லாதனால அவர் மேலே நான் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதன் பிறகு கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டில் போயிட்டு 2011 ஃபைல் பண்ணேன். ஸோ நான் 10 வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏசிடிசி உங்களுக்கு 3 பேருக்கும் கமிஷனருக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்பினேன். ஆனால் அவங்க சொன்ன பதில் வந்துட்டு அவர் மேலே எந்த இதுவும் இல்லாத ஆக்ஷனே எடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் 2011 கோர்ட்டுக்கு போனேன். போய் அங்கே கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கு 20 தான் வந்தது எனக்கு. ஆனால் 10 வருஷம் போகிறான்னு நடுவில் ஒரு 6 வருஷம் கழித்து தான் டிஎன்ஏக்கே அப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நிறைய பேர் ஜட்ஜுங்க மாதிரி அடுத்து 10 வருஷம் நடந்தது தான் அதிகம். அந்த ரிசல்ட்டை வாங்கிறது கூட 20 எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கூட 21 தான் அந்த காப்பியை என் கையில் கிடைக்குது. அதுலேயும் ஒரு வருஷம் தள்ளி தான், லாக்டவுன் ஆச்சு, 1 வருஷம் பொறுத்து தான். 21 அப்புறம் வந்துட்டு அதே போலீஸை மறுபடியும் நான் இப்போ தான் நான் மகன்ட்டு ஆகிடுச்சு, அவர் மேலே நடவடிக்கை எடுங்க எனக்குன்ட்டு கேட்டதுக்கு இது வரைக்கும் இன்னும் பதில் எதுவுமே இல்லை. இன்னும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது, பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவர் இன்னொரு ஃபேமிலி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்றது எப்போ தெரிய வந்துச்சு உங்களுக்கு? ஒரு 25-26 தான் எனக்கு தெரிய வந்தது. நான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்கறதே அம்மாவுக்கு காட்டினதே 36 வருஷம் கழித்து கோர்ட்டில் தான். அது வரைக்கும் அம்மாவும் பார்க்கல. விட்டுட்டு போனதோட 7 கர்ப்பிணியாக இருந்து விட்டுட்டு போனதோட சரி, எனக்கும் தெரியாது யாருன்னு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் காட்டி தான் எனக்கு தெரிஞ்சதே வழியே எங்கள் அம்மாவுக்கே நான் எடுத்துகிட்டு போய் 10 20 தான் காட்டுறேனே அவங்க கோர்ட்டில் தான்.
அப்போ தான் ஃபஸ்ட் டைமே அவங்களும் பார்க்குறாங்க. அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 75 பார்த்தவங்க அதோட மறுபடியும் பார்க்கறது 11. அதுக்கப்புறமா காவல் நிலையத்துலலாம் வந்து அவர் எழுதி கொடுத்தாருன்னு சொன்னீங்க. காவல் நிலையத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் என்கொயரிக்கு நான் ஏன்னா ஒவ்வொரு பெட்டிஷன் நான் கேட்பேன், ஆர்டிஐயில் கேட்பேன். கேட்கும்போதெல்லாம் என்கொயரிக்கு போகும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் அவர் ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டு ஆனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இது மாதிரி நிறைய இடத்துல ஒரு ஸ்டேஷன் போடல, இங்கே இருக்கிற எல்லா பிரசாகத்துலேருந்து அம்பத்தூர்லேருந்து எல்லா ஸ்டேஷனும் ஏறாத ஒன்றும் கிடையாது இத்தனை வருஷத்தில். ஆனால் என்ன ஒன்று, கோர்ட்டு முடிஞ்ச பிறகும் கண்டினியூ பண்ணால் அதுக்கு நடுவுலையும் நான் கேட்டுட்டு இருக்கேன். டிஎன்ஏ வந்தவொடனே இது மாதிரி வந்துடுச்சுன்ட்டு சொல்லியும் கேட்கும்போது இந்த நிலைமை தான் இருந்தது. போய் ஒவ்வொரு இடத்துல அசிங்கப்படுத்தினாங்களே ஒழிய நியாயம் இல்லை. ஆனால் கேட்குறதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் இருக்குது. நீங்கள் தான் என்ன அசிங்கப்படுத்தினாங்க? ஆமாம், தகாத வார்த்தையில் கேட்டேன். கடைசியாக ஒரு இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் அதிகாரிங்க பேசுவாங்க, பணிவாக தான் பேசுவாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. கடைசியாக எங்கள் ஏரியாலேயே ஒரு இன்ஸ்பெக்டரு, அவர் வந்து என் வயசுக்கு அதெல்லாம் கேட்க வேண்டிய வார்த்தைங்க இல்லை. கடைசியாக கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன், அது என்றைக்கு இருந்தாலும் அவரை பார்ப்பேன் நான். ஏன்னா நானும் இந்த 11 வந்து விடவாயிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனும் போகும்போது கூட அவ்வளோ பவானேஸ்வரி மண்டலத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க நடந்துக்கின முறைக்கும் அவர் கேட்ட வார்த்தைக்கும் உண்மையிலே படத்துங்களில் பார்க்குறமே அந்த மாதிரி கேட்டாங்க. அந்த இடத்துல நான் குமரனல்ல மனவேதனை, அது வந்து விவரிக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் பதில் யார் சொல்லுவேன்? அவர் உங்களுடைய அப்பாவுக்கு நீங்க கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா தண்டிக்கப்படணுங்க. இவ்வளோ வருஷம் நான் ஒன்று 10 நான் கேஸ் போட்டேன். போட்ட உடனே அன்னைக்கே வந்துட்டு சரி ஏதோ நான் தெரியாத அந்த வயசில் பண்ணிட்டோம் ஏதோ ஒன்று. ஆனால் இதுதான் சொல்கிறார் அவர் ஒவ்வொரு இடத்துல. அப்போ நான் கோர்ட்டு ஏறும்போதே சொல்லியிருக்கேன், சரி நடந்துன்னு நடந்துச்சு, எனக்கும் ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு, உங்களுக்கும் ஆகிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கு என்ன நான் என்ன இது பண்ணுறனோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா கூட நான் அன்றைக்கே வித்ட்ரா வாங்கியிருப்பேன் கண்டிப்பாக. ஆனால் இந்த 11 ஒவ்வொரு வாட்டியும் நான் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி எவ்வளோலாம் நடந்திருக்குது. வில்லிவாக்கத்துலேருந்து நான் ஹைகோர்ட்டு போகிறதுக்குள்ளே எத்தனை ஆக்சிடென்ட்களை நான் எத்தனை வாட்டி சந்திச்சிருக்கிறேன். இந்த மன உளைச்சலுக்கெல்லாம் யார், எவ்வளோ பணம் எனக்கு விரையும். ரெண்டு பிள்ளைங்களை இன்றைக்கி படிக்க வைக்கிறதுனா எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியுது. அப்போ அன்றைக்கி நான் என்ன படித்தேன், இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க வந்துட்டு ஒன்று ஒன்று ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க, ஒரு 2 இன்ஜினியராக இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை பிள்ளைங்க நானும் ஒரு பொண்ணு இருக்கேன்ட்டு அவருக்கு தெரியாதா? ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெலிவரிக்குன்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும்போது ஐயோ நம்மளும் ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்தோன்ட்டு ஏன் அந்த தோணலை அவருக்கு? அப்போ அதை நினச்சே பார்க்க மாட்டாரு. இப்படி தானே அங்கேயும் ஒரு பொம்பளையை விட்டுட்டு வந்தோம் நம்ம 6 குழந்தை கை குழந்தையோடு விட்டுட்டு வந்தோமே. அப்போ அந்த மனசாட்சி இல்லாத இன்னைய வரைக்கும் இருக்கிறாங்கல்ல, இன்றைக்கும் வந்துட்டு போய் முன்ஜாமீன் தான் வாங்குறாரு வழிய, இன்னும் அதுக்கு பதில். இப்போது செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். போன வருஷம் பண்ணாங்க, நான் பண்ணலைங்க சார். முதலமைச்சர் செல்லுக்கு கொடுத்தேன், அது எப்படி அவங்க வந்தாங்கன்றத எனக்கும் தெரியாது. அது ஏன்னா நான் ஒரு ஒருத்தருக்கு பெட்டிஷன் போட்டால் இவங்க சொல்லி தான் இவங்க வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்ல, ஒருத்தர் விடலை, எல்லா கவர்னர்லேருந்து எல்லாருக்குமே போட்டாச்சு. அது எந்த இடத்துல வந்ததோ கடைசியாக அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. போட்டு போன வருஷம் நடந்தது, இன்னைக்கு 1 ஆகுது, இன்னைய வரைக்கும் இன்னும் அரெஸ்ட் பண்ணாத இருக்காங்க. 3 பிரிவின் கீழில் நான் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன்ட்டு சொன்னாங்க. சொல்லி அந்த எஃப்ஐஆர் காப்பியும் வந்தது, போன 27 பண்ணது, இந்த ஜூலையும் வந்துடுச்சு. ஏன் இன்னும் அவர் மேலே இன்னும் ஆக்ஷன் எடுக்காத இருக்கிறாங்க? நான் இந்த வரைக்கும் அவர் தெரியலீங்களா, இருக்கிற இடம் தெரியாத இருக்குதா? இல்லை அதுக்கப்புறம் நீ சரி. அதுக்கு அடுத்தது கமிஷனர் ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டோம். என்னம்மா உனது, நாங்கள் எங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே என்னை கூப்பிட்டாங்க. நான் உங்களெல்லாம் வர வைக்கக்கூடாது இந்த ஆஃபீஸ்க்கு, இருந்தாலும் நான் உங்களை ஃபோன்லலாம் என்னால் கேட்க முடியாது. உங்களை கூப்பிட்டோன்னா பாருங்கள் இந்த இதில் வந்து சர்வீஸ் புக்கில் வந்துட்டு உஷாராணின்ட்டு இருக்குது, இந்த பேர் வரக்கூடாது. இப்போ உங்கள் அம்மா பேர் தான், எங்கள் உள்ளே இருக்கிற லீகல் ஆஃபீஸர்கிட்ட தான் கேட்டால் அவர் உங்கள் பேரை தான் போடணும்னு சொல்லிட்டாரு. நாங்கள் இந்த பென்ஷன் பே ஆஃபீஸு, இதை வந்துட்டு நீங்கள் போய் சைன் வாங்கிட்டு வாங்க, உங்கள் அம்மா பேரை சேர்த்துட்டு உங்கள் பேரை போட்டுட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு அவர்கிட்ட வந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, இப்படி கையெழுத்து போட்டிங்கன்னா நான் உள்ளே அனுப்பிடுறேன் இதை இந்த பேப்பர்ஸ்ன்றாங்க. ஏற்கனவே அவர் மேலே நான் வழக்கு போட்டு இத்தனை வருஷம் என் மேலே என்ன இதில் இருப்பாருன்றதும் எனக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் வீட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வர முடியாது. இது ஒரு கமிஷன் ஆஃபீஸில் அவர்கிட்ட இடம் தெரியாதா? கேட்டால் அயனாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டு எப்படி அவங்க சொல்கிறாங்கன்றது தான் தெரியல. உன் பேர் தாம்மா போடணும் லீகலில் கேட்டுட்டம்மா. இது ஒரு 6 முன்னாடி கதை இது. இப்போ உங்களுடைய டிமாண்ட் வந்து எங்கள் அம்மாவோட பேர் போனாங்க, எங்கள் அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கணும், அவ்வளோதாங்க. இதுக்காக தான் நான் நடவடிக்கை எடுக்கணுமா? கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்ற எடுத்து தான் ஆகணும், வேறு வழியில். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணமே படட்டோம், அவங்களும் அவங்களுக்கும் தெரியட்டோம் அந்த கஷ்டன்றது. நான் பட்டேன்ல, பட்டுட்டு தானே இருக்கிறேன் இன்னைய வரைக்கும். இப்போ உங்கள் அம்மா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் காவல்துறை அதிகாரி அப்படின்றதுனால அவருக்கு வந்து
அவர் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுல தயக்கம் இருக்கு, தயக்கம் இருந்துச்சு நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அது உண்மைதான், ஏன் எடுக்காத இருக்கிறாங்க? எஃப்ஐஆர் போட்டு கூட இன்னும் ஒரு வருஷமாவா, அங்கங்கே 3 மாதத்துலேயே கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்களே. ஒரு எடுத்தோம்னா 3 மாதம் கூட இல்லை, அடுத்த நாள் பார்த்தீங்கனாலே கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன் இந்த கேஸ் மட்டும் ஒரு வருஷம் ரிட்டையர் ஆகும்போது? எஸ்எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ அயனாவரம், அயனாவரம். இதில் அதில் என்ன ஒன்றே ஒன்றுன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் எனக்கு ஒரு ரிட்டனில் சொல்கிறாரு, அவர் வந்து சர்வீஸ்லேருந்து 4 வருஷம் இருக்கும்போது தான் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும்ன்றாரு. நான் போட்டது அவர் ரிட்டையருக்கு முன்னாடியே போட்டிருக்கேன், 13ல் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு, கோர்ட்டில் 10ல் நான் 10 எண்டில் நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், 11ல் கோர்ட்லேயும் போடுறேன், அவர் மேலே கேஸ் பெண்டிங்ன்ட்டும் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு ரீசண்ட்டாக கொடுக்குற லெட்டர், அவர் வந்து பணியில் இருந்து ரிட்டையர் ஆகி ஒரு 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா அவர் மேலே நான் ஆக்ஷன் எடுப்பேன்ட்டு இவர் கைப்பட எப்படி போட்டு கொடுக்குறாங்க, அதுதான் எனக்கு அதோட அர்த்தம் தெரியல. இது யார் எனக்கு கரெக்டாக கிளியராக இதுக்கு பதில் சொல்லுவாங்க? இதை போடுங்க, இது இது அவரோட கையெழுத்து தான், ஜான் கமிஷனரோட இது தான். இது எனக்கு இது கண்டிப்பாக இதோட அர்த்தம் எனக்கு இது யார் பதில் சொல்லுவாங்கன்ட்டு கேளுங்க. ஒருத்தர் முடிச்சிட்ட பிறகு ஓய்வூதியத்தில் 4 வருஷம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அவர் மேலே எடுப்பேன்ட்டு காவல் இணை ஆணையாளர் எனக்கு கொடுக்குறாரு. நான் 11லேருந்து தானே கேட்டுன்னு இருக்கேன், 10லேருந்து போட்டுட்டு இருக்கேன்னு. அப்போ இவ்வளோ பேப்பரை நான் அட்டாச் பண்ணி தானே அனுப்புகிறேன், நான் வெறும் ஒரே ஒரு சிங்கிள் ஷீட்டில் நான் அனுப்பலை, இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியாக இந்த ஃபைல் அப்படியே தான் அட்டாச் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ஜெராக்ஸ் எடுத்து இவ்வளவும் போட்டு தானே நான் கொடுக்குறேன். எப்போ இருந்து கேஸ் கொடுத்தேன்னு என்றைக்கு இது பென்ஷன் 13லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த பெட்டிஷன் டு அப் டு டேட் வரைக்கும் ஒவ்வொருத்தர் கொடுத்ததையும் என்க்ளோஸ் பண்ணி தானே நான் அனுப்புகிறேன். இவ்வளவா பார்த்துட்டா இந்த ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு லைன் எனக்கு கிடைக்கிறது, இந்த ஒரு லைன் தானே பதில். ரொம்ப நன்றி.